குரூப் ஃபோருக்கு படிக்கிறவங்க ஜிஎஸ் பாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம செலக்டிவாக தாங்க சார் படிக்க போகிறோம். நான் பண்ண தப்பே ஜிஎஸ் வந்து ஒரு பெரிய மலையாக நினச்சி அது ரொம்ப கஷ்டம், எல்லாத்தையும் படிக்கணும், பர்ஃபெக்டாக படிக்கணும். மொதல் எடுத்த உடனே என்ன படிக்கணும்னே தெரியாது, ஏதோ ஒரு புக்கு தூங்கிட்டு இருப்பாங்க, லைட்டு போட்டால் இவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும்ட்டு கைக்கு எந்த புக்கு கிடைக்குதோ அதை எடுத்துகிட்டு போயிட்டு மொட்டமாடியில் போய் லைட்டு போட்டுக்கோங்க சார். எந்த லெசன் படிக்கிறதுன்னு அப்புறம் அதுக்கப்புறம் கன்ஃபியூஷன், அதில் சரி ஏதோ ஒரு லெசன் படிக்கலாம் அப்படின்ட்டு படித்த லெசனாக கூட இருக்கலாம், அதையவே வந்து படிப்பேன். நான் வந்து சீக்கிரமாக வந்து நான் வந்து பாஸ் பண்ணும் அப்படின்னு நினச்சேன். அப்போ நான் குறைஞ்ச டைமை ஸ்பெண்ட் பண்ணுன்னா என்னெல்லாம் குறுக்கோள் இருக்குதுன்னு தேட ஆரம்பித்தேன். 80:20 அப்படிம்பாங்க, அதாவது 20% சிலபஸில் தான் 80% வந்து கவர் ஆகும் அப்படிம்பாங்க. சக்ஸஸ் பண்ணவங்க வந்து வீடியோஸ் போட்டிருப்பாங்க, இந்த மாதிரி தான் நான் போனேன் அப்படின்னு அவங்க ரூட்டை வந்து காட்டியிருப்பாங்க. அதை வந்து நம்ம சரியாக ஃபாலோ பண்ண மாட்டோம், இதெல்லாம் இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோம். அந்த மாதிரி தான் நானும் பண்ணேன். இதுக்கு நான் கொடுத்த விலை வந்து 2 வருஷம் 3 வருஷம் இப்படின்னு போயிடுச்சு. அதாவது நான் படிக்காமல் இருந்து தோத்துருந்தா கூட எனக்கு இவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்காது. படிச்சிருக்கேன், ஆனால் தப்பாக படிக்கிறேன். நான் எது தேவையோ அதை விட்டுட்டு நான் வந்து நான் மெயினாக நான் என்னோட தோல்வி காரணமாக இருந்ததே வந்து யூடியூப் தான். ஆனால் நாம் அதை புரிஞ்சுக்காமல் இன்ஸ்டியூட்டில் ஏதோ இன்ஸ்டியூட் எல்லாம் பார்த்துட்டு அதில் இருக்கிற கொஸ்டின் நம்மளுக்கு ஆன்சர் தெரியலன்னு அப்படியே பதறுவோம். முதல்ல நான் படிக்கும்போது வந்து நோட்ஸ் எடுக்காமல் ஃபஸ்ட் அப்படியே ஒரு ஸ்டிக் பென்னாலே எதாலேயோ கோடு போட்டிருப்பேன். ரொம்ப நாள் ரிவிஷன் பண்ணாமல் விட்டுட்டு மறுபடியும் ஒரு எக்ஸாமுக்காக படிக்கும்போது பார்த்தோம்னா அப்படியே ஃபுல்லாக கோடு கோடாகவே இருக்கும். ஆனால் இதை நான் தான் படித்தேனா நான் தான் கோடு போட்டு வச்சேனானே எனக்கே தெரியாது. யூத் பேப்பரின் வணக்கம். யூத் பேப்பர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போ நடந்த முடிஞ்ச குரூப் 4 வந்து கிளியர் பண்ணி 1020 ரேங்க் எடுத்திருக்கேன். ஓவரால் ரேங்க்கு சோஷியல் வெல்ஃபேர் அண்டு உமன்ஸ் எம்பவர்மெண்ட்டுங்கிற டிபார்ட்மெண்ட் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். குரூப் 4 படிக்கிறவங்க தமிழை பொறுத்த வரைக்கும் சமச்சீர் புக்கு ஓல்டு நியூ ரெண்டுலேயுமே 12th வரைக்கும் படிச்சுக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. ஆனால் அந்த நியூ புக்கில் வேணால் 10th படிச்சுக்கலாங்க சார், 11th 12th வேணால் ஸ்கிப் பண்ணலாம், அது ரொம்ப ஸ்கிப் பண்ண முடியாது. ஓரளவுக்கு அந்த திருக்குறள் இதெல்லாமே கண்டிப்பாக படித்தே தான் ஆகணுங்க சார். ஆனால் ஜிஎஸ் பாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம செலக்டிவாக தாங்க சார் படிக்க போகிறோம். நான் பண்ண தப்பே ஜிஎஸ் வந்து ஒரு பெரிய மலையாக நினச்சி அது ரொம்ப கஷ்டம், எல்லாத்தையும் படிக்கணும், பர்ஃபெக்டாக படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சது வந்து தப்பு. அதில் வந்து பேசிக் கொஷின் எல்லாம் ஒரு தடவை ரீட் பண்ணும்போதே நம்மளுக்கு அந்த பேசிக் கொஷினுக்கு எல்லாமே ரீடு ஞாபகத்தில் எப்பயுமே இருக்கும். சில விஷயங்கள் வந்து ஒரு டைம் படித்தாவே அந்த ஆப்ஷனை வச்சே கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறமா தான் அடுத்த லெவலுக்கு போகும்போது தான் கொஞ்சம் டஃப்பான கொஷின் எல்லாம் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ரீடிங் ஒரு டைம் நம்ம ஒரு ஸ்கூல் புக்கை பொறுத்த வரைக்கும் 6th to 10th சிலபஸில் இருக்கிறத மட்டும் ஒரு டைம் ரீட் பண்ணிட்டோம்னாவே நம்ம 90% வந்து கிளியர் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து வந்துடுதுங்க சார். அதுக்கப்புறம் ரிவிஷன் பண்ணும்போது நம்மளுக்கு ஒவ்வொரு டைம் ரிவிஷன்லேயுமே ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்குது. ரிவிஷன் பண்ணுறோம், அதே மாதிரி டெஸ்ட் எழுதி பார்க்குறோம், இது எல்லாமே நம்மளுடைய கான்ஃபிடென்ஸை வந்து அதிகப்படுத்தி ஒரே ஒரு மூலையில் மட்டும் ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும், ஏதாவது நம்ம தப்பான வழியில் போகிறோமா இல்லை நம்ம கிளியர் பண்ணிடுவோமா அப்படிங்கிற ஒரு இது இருந்துக்கிட்டே இருக்கும். கிளியர் பண்ணுற வரைக்குமே கடைசி நாள் ராத்திரி வரைக்குமே அது எல்லாருக்குமே சகஜம்தாங்க சார். ஆனால் இந்த வந்து ரிவிஷனும் டெய்லி ஸ்கூல் புக்கு படிக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நான் ஃபஸ்ட்டு வந்து ஸ்கூல் புக்ஸை படிக்காமல் மெட்டீரியல் மெட்டீரியல்னு மெட்டீரியல் பின்னாடி தான் ஓடிட்டுருந்தேன். என் தம்பியோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் பாஸ் பண்ணிட்டாருன்ட்டு அவர் ஒரு மெட்டீரியல் கொடுத்தாருன்னு ஃபஸ்ட்டு நான் அதை தான் படிச்சுட்டு இருந்தேன். கிடைச்ச மெட்டீரியலே திரும்பி திரும்பி படிக்கிறேன். ஆனால் வந்து எக்ஸாம் அப்போ பார்த்தோம்னா கவர் ஆகல, என்னால் கிளியர் பண்ண முடியல. அப்போ தான் நான் உணர்ந்தேன், ஓகே நம்ம வந்து ஸ்கூல் புக்கை படிக்கலை, அதனால தான் நம்ம இப்போ லாஸ் பண்ணியிருக்கோம்னு என்னுடைய தவறை வந்து உணர்ந்தேன். இதுக்கு நான் கொடுத்த விலை வந்து 2 வருஷம் 3 வருஷம் இப்படின்னு போயிடுச்சு. அதாவது நான் படிக்காமல் இருந்து தோத்துருந்தா கூட எனக்கு இவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்காது. படிச்சிருக்கேன், ஆனால் தப்பாக படிக்கிறேன். நான் எது தேவையோ அதை விட்டுட்டு நான் வந்து நான் அதை கவர் பண்ணுறேன், நான் இல்லாததெல்லாம் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் அன்வான்டான விஷயத்தை வந்து நான் இருக்கிற டைமை அதை படித்தே வேஸ்ட் பண்ணிட்டேன். அதாவது ஸ்கூல் புக்கை படிச்சிருந்தாவே மோர் தென் இன்னஃப். ஆனால் நான் அதை நினைக்காம நான் அதை நம்பாமல் யூடியூப்லேயே நிறைய பார்த்துருக்கேன் ஸ்கூல் புக்கே போதுங்கிறாங்க. ஆனால் நான் அதை நம்பாததுனால தான் நான் வந்து இந்த நிலைமைக்கே வந்தேன். சக்ஸஸ் பண்ணவங்க வந்து வீடியோஸ் போட்டிருப்பாங்க, இந்த மாதிரி தான் நான் போனேன் அப்படின்னு அவங்க ரூட்டை வந்து காட்டியிருப்பாங்க. அதை வந்து நம்ம சரியாக ஃபாலோ பண்ண மாட்டோம், இதெல்லாம் இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோம். அந்த மாதிரி தான் நானும் பண்ணேன். இவங்க ஸ்கூல் புக் மட்டுமே போதுங்கிறாங்க, இது போய் எப்படி பத்தும், என்னென்னமோ கொஸ்டின் எல்லாம் கேட்குறாங்களே அது ஸ்கூல் புக்கில் வராது அப்படின்னு நினச்சி நான் தப்பு பண்ணிட்டேன். மெட்டீரியல் படித்தேன், அது வந்து ரொம்ப தப்பாக போயிடுச்சு. இதனால் நான் வந்து 2 வருஷம் 3 வருஷத்தை வந்து லாஸ் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஸோ என்ன பண்ணுன்னா ஸ்கூல் புக்கு தான் நம்ம 6th பேசிக்லேருந்தே நம்ம ஆரம்பிக்கணும். எடுத்தோடனே 10th 12th போடுறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அது
அதனால நம்ம ஃபர்ஸ்ட் 6th புக்கை ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஒவ்வொரு சப்ஜெக்டா நான் அதுக்கப்புறமா தான் இந்த சக்சஸ் ஸ்டோரி கேட்டு கேட்டு தான் என்னை நானே திருத்திக்கிட்டேன். எப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம எது இம்பார்ட்டன்ட், குவாலிட்டியா? ஓகே, ஃபர்ஸ்ட் எனக்கு குவாலிட்டியே பிடிக்காத ஒரு சப்ஜெக்டா இருந்தது எனக்கு, ஏன்னா அது புரியாத சப்ஜெக்டாக இருந்தது. எப்படி எல்லாத்தையும் கவர் பண்றதுங்கிறது தெரியாம இருந்தது. அதுக்கப்புறமா தான் நான் பேசிக்கா 6th இருந்து ஆரம்பிக்கணும், முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு நான் வந்து வந்தேன். அப்போ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் எதுல வந்து நம்மளுக்கு மார்க் வரும் அப்படின்னு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பிரிக்க ஆரம்பிக்கணும். ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, ரெண்டாவது ஹிஸ்ட்ரி, இந்தியன் நேஷனல் மூமெண்ட் அப்படின்னு நம்ம வந்து ஆர்டர் பண்ணிக்கணும். அதில் எது மெயினுங்கிறத நம்ம வந்து படிக்க ஆரம்பிக்கணும். நான் மெயினாக நான் என்னோடய தோல்வி காரணமாக இருந்ததே வந்து யூடியூப் தான். நான் வந்து சீக்கிரமாக வந்து நான் வந்து பாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அப்போ நான் குறைஞ்ச டைமை ஸ்பெண்ட் பண்ணுனா என்னெல்லாம் குறுக்கோழி இருக்குதுன்னு தேட ஆரம்பித்தேன். அதாவது ஷார்ட்கட்டோ இல்லாத நான் நிறையா இந்த இதெல்லாம் பார்த்துருக்கேன். 80:20 அப்படிம்பாங்க. அதாவது 20% சிலபஸில் தான் 80% வந்து கவர் ஆகும் அப்படிம்பாங்க. ஆனால் அந்த 20% எதுனே வந்து என்னால் வந்து கண்டுபிடிக்க முடியாது. கொஸ்டின் பார்க்குறப்பையும் இன்னொரு தப்பு வரும். அதாவது நம்ம ஒரு டெஸ்ட் எழுதுறோம் அப்படின்னா அந்த கொஸ்டின் நம்ம தெரியலங்கும் போது, ஓகே நம்ம தெரியல அப்படின்னா இந்த கொஸ்டின் புக்குக்குள்ளேருந்து வரல, அப்போ நம்ம ஏதோ மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணுவோம். அதாவது மிஸ்கைட் ஆகும். என்னன்னா அவங்க சொன்ன கொஸ்டின் தான் வரும் அப்படின்னு சொல்லி அவங்களவே வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிப்போம். அது வந்து ஒரு தப்பு. டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினே பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் ஒரு பேசிக்காக ஒரு 10% ரொம்ப மேலோட்டமாகவே படித்தாவே சொல்கிற மாதிரி ஒரு 5-6 கொஸ்டின் இருக்கும் எல்லாத்துலேயுமே. குவாலிட்டி ஆகட்டும், சயின்ஸ் ஆகட்டும், அல்லது நேஷனல் மூமெண்ட் ஆகட்டும், பேசிக்காகவே தெரிஞ்ச மாதிரி ஒரு 4 கொஸ்டினாவது இருக்கும். அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் லெவல் கொஞ்சம் மாடரேட், அப்புறமா கொஞ்சம் ஹை லெவலில் ஒரு 2-3 கொஸ்டின் அப்படி இருக்கும். ஆனால் நாம் அதை புரிஞ்சுக்காமல் இன்ஸ்டியூட்டில் ஏதோ இன்ஸ்டியூட் எல்லாம் பார்த்துட்டு அதில் இருக்கிற கொஸ்டின் நம்மளுக்கு ஆன்சர் தெரியலன்னா அப்படியே பதறுவோம். கடைசி டைமில் அது தப்பு பண்ணவே கூடாது. டெய்லியுமே அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் நம்மளை வந்து கைட் பண்ணும். அதில் இருக்கிற ரொம்ப பேசிக் கொஸ்டினே நம்ம பார்த்தோம்னா விட்டுருப்போம், அந்த தப்பு பண்ணக்கூடாது. 6th தானே, அதில் இருக்கிற கொஸ்டின் வராது. 6th சயின்ஸில் போய் என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னு நினைப்போம். ஆனால் அங்கே போனோம்னா விட்டமின்ஸ்லேருந்து ஒரு சிம்பிள் கொஸ்டின், அந்த புரத சத்து குறைபாட்டினால் இருக்கக்கூடிய கொஸ்டின், இந்த மாதிரி ரொம்ப பேசிக்காக கேட்டிருப்பாங்க. அதை போய் நம்ம தெரியாமல் வருவோம். இப்போ கூட குவாலிட்டியில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, அதாவது அந்த அரசியல் சமத்துவத்தை பற்றி கேட்டிருந்தாங்க. அது ரொம்ப 6th 7th தான் இருக்குது. நாம் அது தேவையில்லை, 8th மேலே 9th மேலே அப்படின்னு நம்ம போயிருந்தோம்னா இந்த பேசிக் கொஸ்டினை வந்து நம்ம விட்டுருப்போம். அந்த மாதிரி விடக்கூடாது. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அதை புரிஞ்சிக்க ஆரம்பிக்கணும், அதுக்கப்புறமா தான் படிக்க ஆரம்பிக்கணும். மெயின் பாயிண்ட் மட்டும் தான் திருப்பி திருப்பி படிக்கணும். எடுத்த எல்லா லைனையுமே படிக்கணும்னு தேவையில்லை. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் எடுத்தோடனே எல்லாத்தையுமே ரீட் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். முதல்ல நான் ஸ்கூல் புக் படிக்கும்போது என்ன தவறு பண்ணேன் அப்படின்னா அப்படியே 6th எடுப்பேன், அப்படியே படிச்சுட்டே இருப்பேன். இது சிலபஸில் இருக்குதா இல்லையா? அதே மாதிரி இப்போ ஒரு பாடம் படிக்கிறேன், சிந்து சமவெளி படிக்கிறேன்னா அது மறுபடியும் எந்த புக்கில் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. 9th இருக்குது, 11th இருக்குன்னு இப்போ தெரியுது, எனக்கு அப்போ தெரியாது. இப்போ 6th சிந்து வெளி முடித்தா அடுத்தது அதில் இருக்கிறதே தொடர்ச்சியாக படித்தோம்னா புதுசாக விஷயம் கொஞ்சம்தான் இருக்கும். அது எனக்கு தெரியாமல் இதை அப்படியே படிச்சிருவேன். ரொம்ப நாள் கழித்து மறுபடியும் அந்த 9th இருக்கிற சிந்து சமவெளி படிப்போம். அப்போ வந்து ஏற்கனவே படித்த சிந்து சமவெளி எனக்கு மறந்து போயிருக்கும். ஸோ அப்போ எந்த யூஸுமே இல்லை. நான் நோட்ஸும் எடுக்க முடியல, நோட்ஸ் எடுக்கிறப்பையும் எனக்கு ப்ராப்பராக இல்லை. ஆனால் இப்படியே படிக்கும்போது நான் எந்த ஒரு விஷயமே ஞாபகத்தில் இருக்காது, ரிவிஷனும் இல்லாமல் இருந்திருப்பேன். இதெல்லாம் நான் தப்பு பண்ணேன். அதனால் நான் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, படிக்கும்போது ஃபஸ்ட்டு 1 time ரீட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு பாடம் சிந்து சமவெளி எடுத்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த லெசனை படித்து ஒரு 2 தடவை படிச்சுட்டு புரிஞ்சுக்கிட்டு நான் எப்படி நோட்ஸ் எடுக்கணும்னு சொல்கிறேன்னா, இறையன்பு சார் சொன்னது தான் அந்த 6 methods ஆஃப் ஸ்டடி: ரீடிங், அடுத்தது ரிமெம்பரிங், ரீகேப்சுலேஷன், ரீப்ரொடக்ஷன், ரிவிஷன் அண்ட் ரெக்டிஃபிகேஷன். இந்த மாதிரி 6 இது சொல்லியிருப்பார். அதை நான் ரொம்ப லேட்டாக தான் இந்த வீடியோவே நான் பார்த்தேன். இதை நான் முதல்லையே நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஒவ்வொரு டைமும் அப்படியே மெதுவாக படிக்கணும். அதுக்கப்புறம் அதை எது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டோ அதை மட்டும் ரிமெம்பர் பண்ணணும். அதை நம்ம வந்து சொல்லி பார்க்கணும், புக்கை மூடி வச்சுட்டு சொல்லி பார்க்கணும். அதை ஞாபகம் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறமா வந்து நம்ம அதை நோட்ஸ் எடுக்கணும். நோட்ஸ் எடுத்ததுக்கப்புறமா அந்த புக்கே எடுத்து நம்ம ஏதாவது பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ணியிருக்கிறோமான்னு சொல்லி ஆட் பண்ணணும். அதுக்கப்புறமா அதை மட்டும் ரிவிஷன் பண்ணால் போதும். இதை நான் கண்டுபிடிக்கிறதுக்கு எத்தனையோ யூடியூப் சேனலில் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணியிருக்கேன். நோட்ஸ் ப்ராப்பராக நான் எடுத்ததே இல்லை. ஸோ இதை வந்து கண்டிப்பாக நோட்ஸ் எடுக்கிறவங்க இதை ஃபாலோ பண்ணுங்கள் இதுக்கப்புறமா. அதுக்கப்புறம் நோட்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ சிந்து வெளி 3 books முடிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம 3 books மறுபடியும் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. இதிலிருந்து கன்ஃபார்மாக ஒரு கொஸ்டின், 3 questions வந்து கன்ஃபார்மாக வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து அதை விட்டுடலாம். திரும்பி வந்து ஒரு நாளைக்கு ஒரு 5 minutes எடுத்து ரிவிஷன் பண்ணால் போதும் அந்த பாடத்தை. ஸோ டெய்லி இப்படி பண்ணும்போது ஒரு கொஞ்சம் 1/2 hour டெய்லி மார்னிங் 1/2 hour ரிவிஷன் வந்து நம்மளை வந்து எல்லாமே நம்ம ஞாபகத்துக்களை வச்சுக்கிறதுக்கு வந்து உதவும். ஆனால் தமிழுக்கு நோட்ஸ் தேவையில்லை, ஜிஎஸ்க்கு மட்டும் நோட்ஸ் இருந்தால் போதுங்க சார்.
அதே மாதிரி இந்த மாதிரி வந்து படிச்சுட்டே போகணும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு ஒரு நோட்டு போட்டுக்கணும். அதாவது நேஷ்னல் மூமெண்ட்டுக்கு, ஹிஸ்ட்ரிக்கு, பாலிட்டிக்கு அப்படின்ட்டு ஒரு நோட்டு போட்டுட்டு மெயின் பாயிண்ட்ஸை மட்டும் நம்ம வந்து நோட்ஸ் எடுக்கணும் சார். எல்லாத்தையுமே சென்டென்ஸ் பை சென்டென்ஸ் எடுக்கக்கூடாது. அதே மாதிரி நோட்ஸ் எடுக்கும்போதே வந்து ஏற்கனவே லெசன்ஸை படிச்சுட்டு எடுத்தோம்னா ஒரு ப்ராப்பராக வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு தொடர்ச்சியாக எடுக்க முடியுது. அப்படியே படிச்சுக்கிட்டே நான் நோட்ஸ் எடுத்தப்ப செஞ்ச தப்பு என்ன அப்படின்னா, எடுத்த உடனே 11th புக் போயிட்டேன். 11th புக் எடுத்துக்கிட்டு வரலாறுல அந்த அக்பர் பாபர்லாம் வராங்க இல்லையா, அந்த முகலாயர்களுடைய அந்த லெசன் எடுத்துக்கிட்டேன். அது ஒரு 10 பேஜ் இருக்கக்கூடிய ஒரு லெசனு. நான் நோட்ஸ் எடுத்து பார்க்கும்போது அது ஒரு 15 பேஜுக்கு அந்த நோட்ஸ் மட்டுமே இருக்குது. ஸோ நான் என்ன தப்பு பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா, அவர் என்னென்ன போர், முக்கியமான போர்கள் மட்டும், முக்கியமானவங்க பண்ண டேட், அந்த வருஷம், அந்த இடம், யாரோட அப்படிங்கிறத மட்டும் எழுதியிருக்கணும். நான் என்ன பண்ணேன்னா, அந்த சின்ன சின்ன அரசர்கள் முக்கியம் இல்லாத பாயிண்ட் எல்லாத்தையுமே வந்து எழுத ஆரம்பித்தேன். ஸோ நான் இதை எப்படி திருத்திக்கிட்டேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இப்போ நான் ஒரு லெசன், இப்போ டெல்லி சுல்தான்களோ முகலாயர்களோ ஏதோ ஒரு லெசன் நான் படிக்க போகிறேன்னா, முதல்ல எடுத்தோடனே ப்ரீவியஸ் இயர் கொஷின் அதுக்கு பார்க்கணுன்னு நினைப்பேன். அப்போ நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷினாக எல்லாமே கலந்துருக்கும், அந்த லெசனுக்கு மட்டும் நம்ம பார்க்க முடியாது. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, யூடியூப் எனக்கு அப்போ ஹெல்ப் பண்ணுச்சு. இப்போ வந்து முகலாயர்கள் பற்றின அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் அப்படின்னு போட்டோம்னாவே வருது. ஒரு 2 யூடியூப் சேனலில் ஒரு 20-40 கொஷின் நம்மளுக்கு வந்து கிடைக்குது. அதை ஒரு தடவை பார்த்துட்டு ஓகே, அப்போ தான் எனக்கு புரியுது இந்த லெசனு, இந்த இயரு எங்கே போர் பண்ணாங்க, யார் கூட பண்ணாங்க, அதனால் என்ன நடந்துச்சு, அவ்வளோ மட்டும் படித்தா போதும். அப்படியே நம்ம அந்த அவங்க ஒய்ஃபு எத்தனை குழந்தைங்க இருந்தாங்க, எப்படி வந்தது, அது தேவையில்லாத ராமாயணமெல்லாம் படித்து நோட்ஸ் எடுத்துருக்குறோம். அப்போ நம்ம நோட்ஸ் எடுத்த மெத்தடே தப்பு, தேவையில்லாமல் படிச்சிருக்கோங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேங்க சார். ரொம்ப எளிமையாக இருக்கிற கொஷினை நாம் அப்படியே காம்ப்ளிகேட் பண்ணிக்கிட்டோங்கிறதே நான் அப்போ தான் உணர்ந்தேன். ஸோ அதுக்கப்புறமா நான் அதெல்லாமே அவாய்ட் பண்ணேன். முதல்ல நான் படிக்கும்போது வந்து நோட்ஸ் எடுக்காமல் ஃபஸ்ட்டு அப்படியே ஒரு ஸ்டிக் பென்னாலேயோ எதாலேயோ கோடு போட்டிருப்பேன். ரொம்ப நாள் ரிவிஷன் பண்ணாமல் விட்டுட்டு மறுபடியும் ஒரு எக்ஸாமுக்காக படிக்கும்போது பார்த்தோம்னா அப்படியே ஃபுல்லாக கோடு கோடாகவே இருக்கும். ஆனால் இதை நான் தான் படித்தேனா, நான் தான் கோடு போட்டு வச்சேனானே எனக்கே தெரியாது. ஸோ இதெல்லாம் ஒரு மிஸ்டேக், இப்படி பண்ணவே கூடாது. நம்ம சின்னதாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ரிவிஷன் பண்ணலாம். ஒரு நாளைக்கு 1/2 hour வந்து ரிவிஷனுக்குனே ஒதுக்கலாம். அந்த மாதிரி பண்ணும்போது வந்து நம்மளுக்கு இந்த ப்ராப்ளமே வந்து இருக்காது, எப்பயுமே ஒரு மெமரியில் இருக்கிற மாதிரியே இருக்கும். அதே மாதிரி ஒரு ஷெடியூலை மட்டும் ஒருத்தங்களுடைய, அதாவது நீங்கள் கிளாஸ் போகிறீங்களோ அல்லது ஃப்ரீ அகாடமியை ஃபாலோ பண்ணுறீங்களோ, அதை ஒன்று தான் உங்களால் ஃபாலோ பண்ண முடியும். எல்லா அகாடமியோடைய கைடன்ஸையும் நான் எடுத்துக்கிறேன், எல்லா டெஸ்ட் பேட்சுமே நான் யூஸ் பண்ணுறேன்னா அதை நம்ம படிக்க முடியாது. மற்றதில் வந்து டெஸ்ட்டை வந்து ரேண்டமாக அட்டன் பண்ணலாம், ஃப்ரீயாக கிடைக்கக்கூடிய டெஸ்ட் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் எழுதலாம். ஆனால் அதுக்குன்னு அதை படிக்க முடியாது இல்லையா. ஏற்கனவே படித்ததை வச்சே நம்மளுக்கு தெரியும் அதை படிச்சிருக்கோமா படிக்காமல் இருக்கிறோமா அப்படின்ட்டு. ஆனால் ஒரு ஷெடியூலை மட்டும் ஃபாலோ பண்ணும், அப்போ தான் வந்து நம்ம சிலபஸை ஃபுல்லாக கவர் பண்ண முடியும். இல்லைன்னா நம்ம படித்ததையே வந்து படிச்சுட்ருப்போம். நான் வந்து ஸ்கூல் புக்கில் படித்ததையே படிப்பேன். ரொம்ப நாள் இப்போ ஒரு லெசன் படிச்சுட்டோம், ஒரு 2 வாரம் ஆயிடுச்சு, சுத்தமாக மறந்துடுச்சு, மறுபடியும் படித்ததையே படிப்பேன். ஒரு ஷெடியூல் இல்லாமல் எனக்கு நானே படித்ததையே படிச்சுக்கிட்டு, முக்கியமான அந்த 10th 12th மேலே இருக்கிறத படிக்காமல் அந்த மாதிரிலாம் இருந்தேங்க சார். அதுக்கப்புறமா வந்து நான் ஷெடியூல் போட்டு படிக்க ஆரம்பித்தேன். இன்றைக்கி வந்து இந்த லெசன் இந்த 6th ஆரம்பிக்கிறோம், அதுக்கப்புறம் நாளைக்கு இந்த மாதிரி அப்படின்ட்டு. அதாவது நான் இந்த இதில் இந்த சக்ஸஸ் பீப்புளெல்லாம் சொல்கிறத வச்சு தாங்க சார் கண்டுபிடிச்சேன். என்னென்னா, நாளைக்கு என்ன படிக்கிறதே எனக்கு தெரியாது, காலையில் எழுந்திரிச்சு தான் பிளானே பண்ணுவேன். அது வந்து ஒரு பிக்கெஸ்ட் மிஸ்டேக். முன்னாடி நாளே நம்ம எந்த வேலையாக இருந்தாலும், என்ன சமைக்க போகிறோங்கிறத கூட நம்ம முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டால் தான் டக்குன்னு எழுந்திரிச்சு சமைக்க முடியுது. காலையில் எழுந்திரிச்சா நம்ம என்ன குழம்பு வைக்கலாம், பருப்பு வைக்கலாமா, என்ன வைக்கலாம், கன்ஃபியூஸ் ஆகிறோம். ஸோ என்ன பண்ணோன்னா, நம்மளுடைய எல்லா ஒர்க்கையுமே வந்து முன்னாடி நைட்டே நம்ம ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோன்னா அந்த டே வந்து ப்ரொடக்டிவாக இருக்கும். டக்குன்னு எடுத்தோடனே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அதே மாதிரி காலையில் எழுந்திரிச்சோடனே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது ஒரு யோகா, ஒரு சும்மா ஒரு தியானம், ஒரு 5 நிமிஷம் வந்து இருந்துட்டு நம்ம படிக்கும்போது நம்மளுக்கு மற்ற டிஸ்ட்ராக்ஷன்லேருந்து கண்டிப்பாக ரிலீஃப் கிடைக்குதுங்க சார். இதெல்லாம் நான் ஃபஸ்ட்டு தப்பு பண்ணேன். முத எடுத்த உடனே என்ன படிக்கனே தெரியாது, ஏதோ ஒரு புக்கு தூங்கிட்டு இருப்பாங்க, லைட்டு போட்டால் இவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும்ன்ட்டு கைக்கு எந்த புக்கு கிடைக்குதோ அதை எடுத்துகிட்டு போயிட்டு மொட்டை மாடியில் போய் லைட்டு போட்டுக்குவேங்க சார். எந்த லெசன் படிக்கிறதுன்னு அப்புறம் அதுக்கப்புறம் கன்ஃபியூஷன். அதில் சரி ஏதோ ஒரு லெசன் படிக்கலாம் அப்படின்ட்டு படித்த லெசனாக கூட இருக்கலாம், அதையவே வந்து படிப்பேன். அப்போ அதனால் எந்த யூஸுமே இல்லை. ஸோ வந்து ப்ரீவியஸ் டேவே நம்ம வந்து பிளான் பண்ணிக்கணும், மைண்டை ரிலாக்ஸாக ஒரு ப்ரேயர் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுறது நல்லாயிருக்குங்க சார்.